ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். லாஸ்ட்டாக வந்து ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன், பாத்திரம் பிழைங்க. இப்போ வந்து நம்ம ரெனோவேஷன் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம், எதனால் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. நான் மெயினாக வந்து இந்த ஹோம் டூர் வந்து இப்போ தேவையா அப்படின்ட்டு யோசித்தேன். இருந்தாலும் நம்ம 10 வருஷமாக இருந்த வீடு, நம்ம இனி வந்து இந்த வீடை பார்க்க முடியாது, நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஒரு மெமரிக்காகவாது இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் வந்து போஸ்ட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தலை வாசல் இருக்கும்ல, அந்த வாசலை வந்து மாற்ற போகிறோம். இப்போ நமக்கு இருக்கிற வீடு வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு, வடக்கு பார்த்த வீடு. அதை வந்து நம்ம மேற்கே பார்த்து மாற்ற போகிறோம். மேற்கே பார்த்து ஏன் மாற்றுறோம் அப்படின்னா, ரோடு வந்து மேற்கு சைடு இருக்குது. ஸோ அதனால் மாற்ற போகிறோம். வடக்கு வாசல் ஏன் வேண்டாம்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரெண்டில் வந்து நமக்கு இடம் கிடையாது. வீடை வந்து முன்னாடியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி போட்டிருந்தோம் அப்படின்னா ஃப்ரெண்டில் வந்து இடம் கிடச்சிருக்கும். ஃப்ரெண்டில் வந்து நமக்கு இடம் கிடையாது. கரெக்டாக வந்து 10 அடியாவது குறைஞ்சது டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து சுற்றி நடந்து போகிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது, ஒரு 2 அடி இருக்கும், அவ்வளோதான் இருக்குது. அதனாலையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டு எலிவேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து இங்கே ஆப்போசிட்டில் வந்து வீடு இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபோட்டோ கூட நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதனாலேயும் இந்த ரீசனுக்காக மாத்திரம், அது போக வீட்டில் வந்து வாஸ்துப்படி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வாஸ்துப்படி கிடையாது அப்படின்ட்டு அம்மா கேட்டுட்டு அம்மா சொன்னாங்க கண்டிப்பாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனாலேயும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். பார்த்துருப்பீங்க, அந்த சீட்டு வச்சு அடைச்சிட்டாங்க. ஸோ இனி இதுக்கு மேலே நம்ம எடுத்தோம்னாலும் ரோட்டை பார்த்து மாற்றி எடுத்தால் கூட நல்லா இருக்காது. அது நாங்கள் வந்து பர்சனலாக அதனால தான் முடிவு பண்ணோம், சரி நம்ம வந்து வாசலை மாற்றிடலாம் அப்படின்ட்டு. இப்போ என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைடு தான் வாசல் எடுக்க போகிறோம். மேற்கு சைடு இந்த ஜன்னல் இருக்குல்ல, இந்த சைடு. இப்போ இந்த சைடை நம்ம வாசல் எடுக்கும்போது அந்த ஃப்ரெண்டு செவர் வந்து இங்கே உள்ளே வந்துடும். 5 அடி வந்து இந்த சைடில் வந்து நமக்கு சிட்டவுட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இங்கே தான் செவர் வரும், இங்கே இருந்து தான் மெயின் டோர் வர மாதிரி வரும். அப்புறம் ஹாலில் வந்து வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்ம இந்த நிலை ஜன்னல் வந்து மேலே போயிடும். இந்த சைடு விட்டுறதுக்கு வேறு புது நிலை ஜன்னல் எல்லாமே எடுத்தாச்சு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நம்ம இந்த அட்டாச்சு டைப்பில் வரும்ல, ஃப்ரெஞ்சு விண்டோ தான், 2 பெரிய விண்டோ. அது வந்து நம்ம நிலையில் வந்து அட்டாச்சுடாக வரும். அப்போ அதனால் இந்த நிலை வந்து நமக்கு இங்கே வந்து சைடில் வந்து விட முடியாது, ஏன்னா ஸ்பேஸ் கிடைக்காது. நமக்கு ஸ்டேர் கேஸுமே அங்கே தான் வரப்போகுது. ஸோ அதனால் ஸ்பேஸ் வந்து கிடைக்காது. அதனால் இந்த நிலையை வந்து நம்ம மேலே போட்டுட்டு இங்கே வந்து வேறு நில ஜன்னல் எல்லாமே வாங்கி செய்ய கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து இந்த ஜன்னல் வந்து இந்த சைடில் ஏதாவது ஒரு செவரில் வந்து வரும், வெளியில் வந்து செவர் வரும்ல, அதில் வரும். அப்புறம் இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த வாஸ்து பார்ப்பாங்கல்ல, அந்த தாத்தா வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாசலை வந்து அடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இனி நீங்கள் எத்தனை வாசல் போட்டாலும் உங்களுக்கு தலை வாசல் இது தான், அதனால இந்த வாசலை வந்து அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த செவர் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துருவோம். இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது, இந்த ரூம் வந்து கம்ப்ளீட்டாக வராது. இந்த பூஜை ரூம் வந்து நமக்கு வெளியே வந்துடும். இப்படி இதில் வந்து இந்த நிலை எடுத்துட்டோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஆர்ச் வரும். இந்த சைடை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட்டிட்டு இதில் வந்து ஒரு ஆர்ச் வரும். இந்த ஆர்ச்சில் இருந்து இங்கே போகிற மாதிரி இந்த சைடு வந்து பூஜை ரூமும், இந்த ரைட் சைடு வந்து பாத்ரூம் வைக்கணும் அப்படின்ட்டு ஹஸ்பண்டோட ஆசை. ஆனால் அந்த வாஸ்து பார்க்க வந்து தாத்தா என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம பூஜை ரூமுக்கு ஆப்போசிட்டில் வந்து பாத்ரூம் வைக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன்னு சொன்னாங்க, என்னென்னா இதில் வந்து ரொம்ப லென்த் இருக்குது, நமக்கு ஒரு 15 அடி பக்கத்தில் வரும். அப்போ பாதியை வந்து நம்ம பிள்ளைங்களோட பிளே ரூமு அப்படி இல்லைன்னா சின்ன புக்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டடி ரூம் மாதிரி பாதியை எடுத்துட்டு மீதி பாதியை வந்து வெளியிலோடி நம்ம சுற்றி வருவோம்ல, சுற்றி வர மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம், வெளியில் டோர் போட்டு பாத்ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யோசிச்சுட்டு இருக்காங்க, அது பண்ணலாமா, இல்லை வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டடி ரூமாகவே வச்சுக்கலாமா, ஸ்டடி ரூமு கிட்ஸோட பிளே ரூம் இப்படி செட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை.
நமக்கு இந்த வால் வந்து கம்ப்ளீட்டா வராது இங்க இருந்து கரெக்ட்டா உள்ள வந்து ஒரு 20 அடி வரும் நம்ம சிட் அவுட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் கரெக்ட்டா ஒரு 20 அடி வரும் அதுல வந்து இந்த ஸ்டேர்கேஸுமே இதுல வராது இதுமே எடுத்துறோம் மெயினா வந்து யாராவது வீடு கட்டறீங்க அப்படினா கவனிச்சுக்கோங்க கிழக்கு பார்த்து யாரற மாதிரி வாசல் போடவே கூடாதான் அது வந்து நீங்க இனி கட்டறீங்க அப்படினா வந்து பாத்துக்கோங்க இப்படி யாரே நம்ம இடது பக்கம் பார்த்து திரும்புற மாதிரி இருக்கு அதுவும் கூடாது அப்படினு சொல்றாங்க நான் அது கூட பெரிய அளவு ப்ராப்ளம் இல்ல அப்படினு அந்த வாஸ்து பார்த்த தாத்தா சொன்னாங்க அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்க இப்படி சொன்னாங்க இடது பக்கம் ஏறுறது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் வந்து கிழக்கு பார்த்து படி ஏறக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த நம்ம மெயின் டோர் போடுறோம்ல இதுக்கு நேரே ஆப்போசிட்ல வந்து பின்னாடி டோர் வரும் நம்ம அங்கே வந்து அது அந்த சேஞ்சஸ் வந்து அப்புறமா சொல்கிறேன் இதுக்கு நேராக இங்கே ஹாலில் வந்து இவ்வளோதான் ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம அந்த சைடு வரும் மேக்கு சைடே தான் வரும் அதுக்கப்புறமா அந்த மெயின் டோருக்கு நேரே ஆப்போசிட்ல வந்து இங்கேயுமே ஒரு டோர் வரும் இங்கே உள்ள சேஞ்சஸ் எல்லாமே சொல்லிட்டேன் இவ்வளோதான் ஹாலில் அப்புறமா இங்கே வந்து இந்த ஆர்ச் இப்படியே தான் இருக்கும் இது எந்த சேஞ்சஸும் பண்ணல இந்த ஆர்ச் எல்லாம் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல இங்கே வந்து இந்த கிளாஸ் இதில் இருக்காது இது மாற்றிடும் இது வந்து எதுக்காக வச்சதுன்னா வாசல்ல இருந்து ஆப்போசிட்ல ரிஃப்ளெக்ஷனுக்கு வேணும் அப்படின்ட்டு தான் வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து நமக்கு ஆப்போசிட்ல வாசல் வர்றதுனால இது வந்து தேவைப்படாது இதுலேருந்து இதை மாற்றிடுவோம் அதுக்கப்புறம் இந்த வாஷ்பேஷனே இதுலேருந்து எடுத்துருவோம் இது வந்து மொட்டை மாடியில் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது சும்மா தானே இருக்கும் இனி நம்ம வந்து மொட்டை மாடியில் வச்சுட்டு இங்கே வந்து ஹாலில் வந்து வேற ஒரு பெரிய வாஷ்பேஷன் ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு நமக்கு இங்கே வந்து இனி கிச்சன் வராது இந்த கிச்சனை வந்து நம்ம பெட்ரூமாக மாற்ற போகிறோம் கெஸ்ட்டு பெட்ரூமாக மாற்ற போகிறோம் இதில் வந்து இது வந்து அக்னி மூலையில் தான் இருக்குது நமக்கு வந்து கிச்சன் ஆனால் இதை வந்து நம்ம பெட்ரூமாக மாற்ற போகிறோம் பெட்ரூமோட அந்த நம்ம மாஸ்டர் பெட்ரூம் இருக்குல்ல அந்த பெட்ரூமோட சேம் அதே சைஸில் கிச்சன் இருக்குது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஓப்பன் கிச்சன் எடுக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆசை இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து மாடியில் கிச்சன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு இங்கே வந்து பெட்ரூம் ஆக்கிடலாம் இதில் வந்து நம்ம ஸ்டுடியோ ரூம் எனக்கு வந்து மாடியில் வந்து ஒரு பெட்ரூமும் ஒரு ஸ்டுடியோ ரூமும் ஒரு ஹால் இந்த மாதிரி எடுக்கலாம் தான் ஃபஸ்ட்டு பிளான் இருந்துச்சு அந்த ஸ்டுடியோ ரூமை வந்து நம்ம இங்கே மாற்றிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் கட்டில் வந்து 4 கட்டில் இருக்குது நம்மகிட்ட ஸோ அதனால் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஒரு சேரை வந்து ஸ்டுடியோ ரூமுக்கு பதிலாக ஒரு சேரை வந்து நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டு வந்து உள்ளே போட்டுக்கலாம் அது வந்து கெஸ்ட் யாராவது வந்தால் அவங்களுக்கு தங்குறதுக்கு யூஸ் ஆகும் இன்வெர்டர் அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும்னா நம்ம இங்கே வச்சுக்கலாம் கம்ப்யூட்டர் அந்த மாதிரியெல்லாம் வைக்கணாலும் வச்சுக்கலாம் ஆஃபீஸ் ரூம் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அக்னி அங்கே வந்து அக்னி மூலை அது நம்ம எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை செகண்ட் பெட்ரூம் வந்து அக்னியில் எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கெஸ்ட் யாராவது ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே வந்து மோஸ்ட்லி ஸ்டுடியோ ரூமாக தான் செட் பண்ணுவோம் ஸோ அதனால் அதை வந்து பெருசாக நாங்கள் யோசிக்கலை அப்படியே இருக்குது இங்கே வந்து நம்ம பெட்ரூம் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல இப்படியே தான் இருக்கும் இந்த வாசல் வந்து வராது இந்த வாசலை க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு நிலை விட்டு டோர் போட்டுருவோம் இதுக்கு அப்புறம் ஜன்னல் வந்து எதுவுமே மாற்றலை இந்த ஜன்னல் இங்கே தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு ரூமுக்கு வந்து ஒரு பெரிய ஜன்னல் பண்ணிடணும் அந்த ஜன்னலை வந்து மேலே கிச்சனுக்கு எடுத்துடலாம் ஃப்ரெஞ்சு விண்டோ அதை வந்து கிச்சனுக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்புறம் இது இந்த ஷெல்ஃபு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம் இது கவுண்டர் டாப் எதுவுமே வராது நார்மலாக நம்ம பெட்ரூம் இருக்குல்ல மெயின் பெட்ரூம் அதே மாதிரி சும்மா நார்மல் பெட்ரூமாகவே மாற்றிடும் ஒரு செவர் வந்து ஏதாவது வால்பேப்பர் ஏதாவது ஒட்டலாம் அந்த மாதிரி பிளான் இருக்குது ஸ்டுடியோ பேக்ரவுண்டுக்காக அது வந்து நான் அந்த டைமில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு இவ்வளோதான் இங்கே இனி மேலே வந்து ஓப்பன் கிச்சன் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு இவ்வளோந்தான் வரும் அவ்வளோதானம்மா இவ்வளவும் மேலே வரும் அடுத்து கொஞ்சம் ஏரியா வந்து ஃப்ரீயாக கிடக்கும் இப்போதைக்கு அவ்வளோதான் வாஸ்து வந்து கரெக்டாக இப்போது வந்து கரெக்டாக எல்லாம் செட் பண்ணி அப்படியே பார்த்து வச்சுருக்கோம் இனி வந்து நான் டிப்ஸ் எல்லாமே நான் கெட்டும்போது கொடுக்குறேன் இது போக மற்றபடி அந்த ஸ்பேஸில் அது வரலாமா இந்த ஸ்பேஸில் இது வரலாமா அந்த டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பார்த்ததை வச்சு இந்த மூலையில் இந்த இது வரலாம் அப்படின்ட்டு மட்டும் எனக்கு தெரியும் கன்னியில் வந்து மெயின் பெட்ரூம் எடுப்பாங்க அப்புறம் வந்து ஈசான மூலையில் வந்து
அது சாமி ரூம், அப்புறம் வந்து அக்னி மூலையில வந்து கிச்சன், அந்த மாதிரி இவ்வளோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், பேசிக் அவ்வளோ டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி தட்டுப்படி வந்து தெற்கு பார்த்து ஏறுற மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைன்னா மேற்க பார்த்து ஏறுற மாதிரி இருக்கணும். நம்ம இதில் வந்து மேற்க பார்த்து ஏறி ரைட் சைடு திரும்புகிற மாதிரி எடுக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். சீலிங் வந்து நிறைய கட் பண்ண வேண்டிய வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அங்கே தெற்க பார்த்து ஏறி இந்த சைடில் இப்படி மேலே போகிற மாதிரி, அது வந்து கொஞ்சம் இடம்தான் அதாகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஓரளவுக்கு அப்படியே செட் ஆகி இருக்குது. சரி, இனி வந்து நம்ம இப்போ ஒரு 2 டேஸில் வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த வீடியோஸும் வரும், நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.